கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இன்று ஒரு வாக்கு தத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நீங்க இன்னும் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கக்கூடியதான பெல் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிபிகேஷன் கடந்து வரும். இந்த நாளின் வாக்கு தத்தத்திற்குள்ளாக நாம் கடந்து போகலாம். அப்போஸ்தலரின் புத்தகம் 1:8 நாம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அருமை பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அப்படின்னு பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகிற போது நாங்கள் நாம் பலனடைகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இது இயேசு கிறிஸ்து அவர் பரமேறி செல்வதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களிடத்துல சொன்னது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அப்படின்னு சொன்னாரு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே நம்மிடத்தில் வந்துவிட்டார். நாம் பலம் பெற்றிருக்கிறோம், பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம், பலத்தோடு கூட இருக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் ஆகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நீங்கள் உங்கள் நினைவில் வைக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்வின் சகல பகுதிகளிலும் A to Z உங்க வாழ்க்கையில எந்த பகுதியா இருந்தாலும் எல்லா பகுதிக்கும் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் கூடும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் சிறிய காரியங்களாய் இருந்தாலும் சரி, பெரிய காரியங்களாய் இருந்தாலும் சரி, உங்களுடைய சக்திக்கும் உங்களுடைய திறமைக்கும் உட்படாத பெரிய காரியங்களாய் இருந்தாலும் சரி, அவை அனைத்தையும் செய்வதற்கான பலனை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வாழ்வின் சகல பகுதிகளிலும் நாம் பலமடைகிறோம். சகல பகுதிகளிலும் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை வெளிப்படுத்த முடியும். சரீரத்தில் வியாதியானால் அந்த நேரத்தில் நாம் பரிசுத்த ஆவியின் பலத்தை வெளிப்படுத்தி நாம் அந்த வியாதியிலிருந்து பரிபூர்ணமாய் நாம் சுகமடைய முடியும். பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படின்னா நீங்க பரிசுத்தாவின் பலத்தினாலே அதிலிருந்து விடுதலையாகி நீங்கள் வெளியே வர முடியும். ஒரு அற்புத விதமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த தேவைகள் சந்திக்கப்பட வைக்க முடியும். இப்படி எல்லா காரியங்களிலும் பரிசுத்தாவின் பலத்தினாலே நீங்கள் உங்களுடைய வாழ்வின் அன்றாட வாழ்வின் சகல காரியங்களிலும் நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியும். அப்படித்தான் நீங்கள் சாதித்துக் கொண்டும் இருக்கிறீர்கள். எல்லா காரியங்களிலும் A to Z வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, தெரிந்தோ தெரியாமலோ, நீங்கள் பரிசுத்தாவின் பலத்தை பயன்படுத்தித்தான் நீங்கள் வாழ்வின் சகல பகுதிகளிலும் ஆசீர்வாதத்திற்குள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் முக்கியமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பலமடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் எருசலேம் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஊர் அல்லது சொந்த இடம் அல்லது சொந்த குடும்பம், உங்களுடைய சொந்த குடும்பத்தில் தொடங்கி பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ இயேசு 5 அப்பம் 2 மீனை பெருகப்பணி 5000 பேருக்கு அவர் பகிர்ந்து கொடுத்தார். அதே போலவே அவர் அவருடைய வார்த்தைகளையும் பகிர்ந்து கொடுத்தார். கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்தும் போதித்தார். அப்போ அன்றாட வாழ்வின் தேவைகளுக்கும் பரிசுத்தாவின் பலத்தை பயன்படுத்தி ஜனங்களை ஆசீர்வதித்தார். அதே போலவே அவர் பரலோக ராஜ்யத்தை கட்டுகிற காரியத்திலும் பிதாவோடு கூட உள்ள உறவு நெருக்கத்தை அடையாளப்படுத்துகிற காரியத்திலையும் கூட அவர் தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையை அவர் பயன்படுத்தினார். அப்போ பிதாவுக்கு அவர் சாட்சியாக நின்று அவர் தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். அதே மாதிரியே அன்றாட வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தாவின் பலத்தை பயன்படுத்தி நீங்கள் சாட்சியுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக நீங்கள் வாழ முடியும். அது மட்டும் வாழ்ந்தா போதாது. முக்கியமாக பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ மற்ற எல்லா காரியங்களும் போனஸ் தான். 5 அப்பம் 2 மீன் பெறுகிறதெல்லாம் போனஸ், நம்ம போனஸ் அனுபவிக்கிறோம், ஆனா சம்பளத்தை நாம் அனுபவிக்கிறது கிடையாது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுதினமும் நாம் அவருக்கு சாட்சிகளாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அனுதினமும் நாம் பூமியின் நம்முடைய குடும்பம் தொடங்கி பூமியின் கடைசி பரியந்தமும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். லூக்காவின் புத்தகம்
24ஆம் அதிகாரம் 47 இருந்து 49ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். லூக்கா 24 47 49 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. பாருங்க, மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் இது பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். எதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, மனம் திரும்புதலை பற்றி நீங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள், நீங்கள் பார்க்கிறவர்கள், அண்டை அயலகத்தார், உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், இவர்களிடத்தில் நீங்கள் பழகுகிற காண்கிற மனிதர்களிடத்தில் மனம் திரும்புதலை பற்றி போதிக்க வேண்டும், பாவமன்னிப்பை பற்றி போதிக்க வேண்டும். எங்கே போதிக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஏவப்பட்டு உந்தி தள்ளப்பட்டு நீங்கள் அநேக ஜனங்களிடத்தில் கடந்து போய் நீங்கள் மனம் திரும்புதலை பற்றியும் பாவ மன்னிப்பை பற்றியும் நீங்கள் பிரசங்கப்பட வேண்டும், அல்லது நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற போது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், அந்த மனிதர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இதற்காகத்தான் மெயினா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பலம் நமக்குள் இருந்து வெளிப்படுகிறது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அடுத்த வசனத்துல நாம பார்க்கிறோம், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள்னு பார்க்கிறோம். எவைகளுக்கு சாட்சிகளாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 24ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. எவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் அப்படின்னா, கிறிஸ்து பாடுபட்டார், மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து மரித்தார், அவர் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தார் அப்படிங்கறத குறித்து நீங்கள் சாட்சி சொல்லுகிறவர்களாய் இவைகளுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்றாரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மனம் திரும்புதலை பற்றியும் பாவமன்னிப்பை பற்றியும் ஜனங்களிடத்தில் நீங்கள் பேசுகிற போது, இயேசு உன்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான உயிர்த்தெழுந்த தேவன் இப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார், அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல வேண்டும். அப்போஸ்தலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 31லிருந்து 32ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அதாவது தாவீது என்ன சொல்லுகிறான், தாவீது சொல்லுகிறத இங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறான், யூதர்களிடத்தில் சொல்லுகிறான். என்னன்னு சொல்றான் அப்படின்னா, அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும். அவன்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது இதை தீர்க்க தரிசனமாக கிறிஸ்துவுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்த்து தாவீது தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள், இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பலம் என்பது. அவன் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை, கிறிஸ்துவுக்கு நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை முன்னறிந்து தீர்க்க தரிசனமாக அவன் உரைக்கிறான். அவன் சொல்லுகிறான், கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அப்ப இயேசு பாதாளத்திற்கு கடந்து செல்வார், ஆனாலும் அவருடைய மாம்சம் அழியாது, அவர் மீண்டும் உயிர்த்தெழுவார். இப்படி அவன் தீர்க்க தரிசனமாக அதை பார்த்து அவன் சொல்லுகிறான், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அப்படி தாவீதினால் முன்னறிந்து சொல்லப்பட்டதான அந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் சொல்றாங்க. இது இந்த யூதர்களுக்கு எல்லாருக்குமே வந்து தாவீது சொன்ன இந்த சங்கீதம், 2ஆம் சங்கீதம் அவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர்களுக்கு எல்லாமே அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் யூதர்களுக்கு தெரியும். அப்ப பேதுரு என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த யூதர்கள் இடத்துல தாவீது அந்த சங்கீதத்துல சொல்லி இருக்கிறானே, அந்த சங்கீதத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் தான் இயேசுக்கு சம்பவித்தது, அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இயேசுவை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார், நாங்கள் எல்லாரும் அதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்போ இயேசு மரித்தார், உன்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் மூன்றாம் நாளில் உயிரோடு கூட இருக்கிறார்,
இருக்கிறார், இப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கக்கூடிய இயேசுவுக்கு நாங்கள் உயிருள்ள சாட்சிகளாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படி நீங்கள் சாட்சி சொல்லுகிற போது பரிசுத்த ஆவியானவருடைய பலம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஆட்டோமேட்டிக்கா அவங்களை தொட்டு அவங்களுக்குள்ள மாற்றங்களை உண்டாக்கும். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். வேதவசனத்தில் நாம் பார்க்கிறோம், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இயேசு பரமேறி போவதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் உன்னதத்தில் இருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருவார். பரிசுத்தாவின் பலத்தினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற வரையிலும் எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள் சொல்றாரு. இவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய பலத்தினாலே நிரப்பப்பட்ட பின்பு அவர்கள் ஏராளமான அற்புத அடையாளங்களை செய்தார்கள். பேதுரு எழுந்து நின்று பேசின முதல் கூட்டத்திலேயே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த அப்போஸ்தலரின் நாட்கள்ல அந்த 1-2 வருடங்களுக்குள்ளாகவே அந்த எருசலேம் பட்டணத்தில் 3/4 பேர் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். அப்போ அங்கே ஏராளமான அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. குருடர் பார்க்கிறார்கள், முடவர் நடக்கிறார்கள். இப்படி ஏராளமான காரியங்கள் நடக்கிறது. எல்லாரும் இயேசுவை கூட்டம் கூட்டமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எப்படி நடந்ததுன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொண்ட போது, பரிசுத்தாவியின் பலத்தினாலே நிரப்பப்பட்ட போது அவங்க என்ன பண்ணல அப்படின்னா, அவங்க தங்களுடைய சொந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக சுற்றி தெரியவில்லை. அவர்கள் பரிசுத்தாவியின் பலத்தினாலே நிறைந்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக சுற்றி தெரிந்தார்கள். விசுவாசிகள் எல்லாரும் அப்படி சுற்றி தெரிந்தார்கள். சிதறடிக்கப்பட்ட உபத்திரவ காலத்தில் சிதறடிக்கப்பட்ட விசுவாசிகள் பல இடங்களுக்கு சிதறி போய் எல்லா இடங்களிலையும் கர்த்தருடைய வசனத்தை பரப்பினார்கள் வேதம் சொல்லுது. அப்போ அவர்களுடைய வேலையே என்னவா இருந்தது அப்படின்னா, நான் என் குடும்பம் என்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும், என்னுடைய வேலை இப்படியே அவங்க இருக்காதபடிக்கு அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, முதலாவது தேவ ராஜ்யத்திற்கென்று நேரத்தை ஒதுக்கினார்கள். அதுக்கப்புறம் தான் குடும்பத்திற்கென்று நேரத்தை ஒதுக்கினார்கள். நாம் அந்த மாதிரி கூட இருக்கணுங்கிறது இல்ல. உங்க குடும்பத்துக்கு உங்களுடைய வேலைக்கு நேரம் ஒதுக்குகிறதோடு கூட நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கென்று நீங்கள் அதிகமாய் நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்கிற போது நீங்கள் பெரிய காரியங்களை காண முடியும். பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள் இருந்து புறப்பட்டு போகும். அப்படி உங்களுக்குள் இருந்து புறப்பட்டு போகிற வல்லமை ஜனங்களுக்குள் பாய்ந்தோடி சென்று அவர்கள் எல்லாரையும் ரட்சிப்புக்குள் நடத்தும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் ஆகும் என்ற வார்த்தையின்படி ரட்சிக்கப்பட முடியாது என்று யாரையெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் தொடப்படுவார்கள், அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். நீங்கள் இப்பொழுது அவங்க பலத்தை பெற்ற பின்பு அவங்க இருக்கவே இல்லை. பலத்தை பெறுகிற வரையிலும் தான் அவங்க தங்கி இருக்கணும். ஆனா பலத்தை பெற்ற பின்பு அவங்க ஓடி 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 அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள். நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அனுதினமும் தேவனோடு கூட உறவு கொள்ளுங்கள். அதிகமாய் தேவனோடு பேசுங்கள். அதிகமாய் ரட்சிக்கப்பட வேண்டியதான ஆத்துமாக்களுக்காக மன்றாடி ஜெபியுங்கள். நீங்கள் முதலாவது தேவனிடத்தில் போய் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களிடத்தில் போய் ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொல்லுகிற போது நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். நீங்களும் அடுத்தது யோவானின் புத்தகம் 15:27 இப்படி சொல்லுகிறது, நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நல்லா கவனிங்க, நீங்கள் என்னோட கூட இருந்தபடியினால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அருமை சகோதரனே, அருமை சகோதரியே, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் மிகுந்த கனி கொடுக்கும்படிக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதை காட்டுகிறதற்கு, நாம் அவரோடு கூட இருக்கிறோம் என்பதை காட்டுகிறதற்கு அவருக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும். அவருக்கு சாட்சிகளாய் வாழ்வதுங்கிறது ரெண்டு காரியம். ஒன்னு, உங்கள் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க மற்றவர்களிடத்துல சுவிசேஷத்தை சொல்லுகிற போது அவங்க அதை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட முடியும். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் அவருக்கு
சாட்சிகளாக இயேசு உலகத்தின் பாவத்திற்காக அவர் மரித்தார், அவர் மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார், இப்பொழுதும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார், உன் பாவங்களை மன்னிக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லத்தக்க விதத்துல நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் இப்படி அவரை குறித்து சாட்சி சொல்லுகிற போது, அவர் உயிர்த்தெழுந்த தேவன் என்று சாட்சி சொல்லுகிற போது, ரட்சிக்கிற தேவன் என்று சாட்சி சொல்லுகிற போது, பாவங்களை மன்னிக்கிற தேவன் என்று சாட்சி சொல்லுகிற போது அந்த ஜனங்கள் தொடப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் காற்றுகளைப் போல் ஆண்டவரை புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிப்பார்களாக, உம்முடைய நாமத்திற்கு சாட்சிகளாய் விளங்குவார்களாக. கர்த்தருடைய ஆவியானவர் அருமை பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளின் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே இவர்களுடைய வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் காணப்படுகிறதோ அந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியானவர் அதிசயங்களை காணப்படும். அந்த பகுதிகளை ஆளுகை செய்கிற அசுத்த ஆவிகளின் கிரியைகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். அந்த பகுதிகளில் விடுதலையை நான் சொல்லுகிறேன். அதிசயங்கள் நடக்கட்டும், கர்த்தர் அற்புதங்களை காணட்டும். உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும். ஆண்டவரே கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.